வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, டூ ஃபிங்கரில் எப்படி ஜிக்ஜாக் மூமெண்ட் கொடுக்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்னடா ஹெல்த்லாம் கம்மியாக இருக்கு அப்படின்னு யாராவது நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இப்போ தான் ட்ரை பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். டூ ஃபிங்கரில் நான் த்ரீ ஃபிங்கர் பிளே இருப்பேன். மேலே அந்த சுவிட்ச் பட்டன்லாம் வச்சுருக்கேன், அதை பார்த்தாலே தெரியும். அது தொடவும் பாருங்கள் மேலே, அது ஓகேவா? அது அதுக்கப்புறம் எப்படி ஹெட்ஷாட் அடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இதுலேயே இந்த ஜிக்ஜாக்ல எப்படி ஹெட்ஷாட் அடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதை வந்து அதை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஃபுல்லாக பார்த்தா கன்ஃபார்மாக புரியும். வேண்டாம் பாருங்கள். ஓகேவா? ரைட், ஃபஸ்ட்டு பார்த்தவங்க ஃபுல்லாக அந்த ஐ பட்டன் வச்சோம். ஃபஸ்ட்டு அந்த ஐ பட்டனு அந்த என்ன சுவிட்ச் பட்டன் வேறு இருக்காது, அது வேறு எடுக்கணுமா? அப்போ நீங்கள் எடுக்கிறேன். வெயிட் வெயிட் வெயிட், அந்த சுவிட்ச் பட்டன் எடுத்துக்கிறேன். அது வந்து த்ரீ ஃபிங்கருக்கு. அது த்ரீ ஃபிங்கர் யாருக்காக வேணும்னா சொல்லுங்கள். இல்லை நான் பேசிக்கே நான் போடுறேன். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வரும், நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ரைட்டு, இப்போ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிகிட்ருக்கேன். ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணுறேன். இப்போ நான் அது ஏற்கனவே ஆஃப் பண்ணி பார்த்தா ஆஃப் ஆகல, இப்போ கரெக்டாக ஆஃப் ஆகிடுச்சு. ரைட்டாக வந்து பார்த்தீங்களா, இது வந்து சும்மா இது வந்து 180 டிகிரியா, இது என்ன எதமோ ஒன்று, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, நம்ம இந்த ட்ரிக்கு சொல்கிற பாருங்கள். இதுக்கு வந்து கன் சுவிட்ச் பண்ணுறது தான் முக்கியம். கடைசியில் அந்த கன் சுவிட்ச் பண்ணுறது தான் அந்த பாருங்கள். இப்போ நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு புரி, நான் நல்லா உன்னிப்பாக பாருங்கள். ஒரு செவத்தில் முட்டிக்கிறேனா இல்லையான்னு பாருங்கள். செவத்தில் முட்டிக்கிட்டு உங்களுக்கு புரியணுங்கிறதாக செவத்தில் முட்டிக்கிறேன். ஓகேவா? ஏறிங்க, இந்த பாருங்க, செவத்தில் முட்டிக்கிறேன்னா கரெக்டாக பாருங்க. இந்த பாருங்க, அது அதை தொண்ணும் நம்ம அந்த ஐ பட்டன் இருக்குல்ல, அதை நம்ம யூஸ் பண்ணணும். அடி நல்லா திருப்பணும், கரெக்ட். எந்த சைடு வேணாலும் திருப்பலாம், ஆனால் எனிமியை பார்த்து திருப்பணும். பார்க்காம திருப்பினாக்கா பெரிய பிரச்சனை ஆகிடும், பின்னாடி பின் விளைவுகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கப்புறம் கன்னை எடுத்துகிட்டு அப்படியே கன்னை எடுத்துகிட்டு ஜம்ப் பண்ணணும். இப்போ பாருங்கள், திருப்பிட்டேன்னா திருப்பினதுக்கப்புறம் திருப்பிட்டு ஜம்ப் பண்ணுறேன், திருப்பிட்டு ஜம்ப் பண்ணுறேன். அந்த பாருங்கள், அந்த பட்டன் அமுக்கணும்னா அப்படியே ஜம்ப் ஆகிடணும்னா, அதுக்கப்புறம் அதுலேருந்து உங்களுக்கு இந்த ஜிக்ஜாக் மூவ்மெண்ட் அப்படியே வந்துடும். ஓகே, இப்போ வந்து கன் அப்படியே எடுத்து எப்படி அப்படின்னு பார்க்குறேன். இது இதையே ஃபுல்லாக பார்த்துப்போமா? ஓகே ரைட்டு. இந்த பாருங்கள், அந்த இது சுவிட்ச் அந்த தள்ளிட்டு ஒரு ஜம்ப்பு, தள்ளிட்டு ஒரு ஜம்ப்பு, அதுதான். அதுக்கப்புறம் ஸ்க்ரீனையும் ரொட்டேட் பண்ணணும், அதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் ஸ்க்ரீன் இல்லைனாக்கா ஸ்க்ரீனை ரொட்டேட் பண்ணாமல் இருந்தாக்கா நீங்கள் நேராக தான் போகிற மாதிரி இருக்கும், ஜிக்ஜாகே வராது. ஜிக்ஜாக் வரும், ஆனால் நீங்கள் நேராக தான் போகிற மாதிரி இருக்கும், அது அவ்வளோதான். ஓகேவா? அந்த ஐ பட்டன் பிடிச்சி இப்படி இப்படி இந்த ஸ்டேஜிக்கிட்டீங்கனாக்கா அதெல்லாம் ஜிக்ஜாக் கிடையாது. ஓகேவா? அது அது புரிஞ்சுவாங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஏன்டா திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு கேட்குறீங்க? எனக்கு நல்லா தெரியுது, நான் என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் ஃபுல்லாக தெரிவிக்க வேண்டும் அல்லவா? அதனால தான் ரைட்டு. இப்போ பாருங்கள், அடுத்தது கன் சுவிட்ச் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான். அந்த இப்போ அந்த கன் சுவிச் பண்ணுறேன், அந்த ஐ பட்டன் திருப்பிட்டேன். கன்னுக்கு ஃபஸ்ட்டு கன்னை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் அடிப்பேன். கன்னை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் ஜம்ப் பண்ணிவிட்டு அப்புறமேல அப்படி ஸ்க்ரீனை ரொட்டேட் பண்ணணும். ஓகேவா? அது வந்து நீங்கள் அந்த ஃப்ரீ லுக்குன்னு இருக்கும்ல, அது நீங்கள் அந்த இதை ஃபுல்லாக 100 வச்சோங்க. நீங்கள் கம்மியான வச்சுக்கிட்டாக்க கொஞ்சம் ரொம்பவே கஷ்டம். ஓகேவா? ரைட்டு, பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக அந்த அடிக்கணும், அதில் ஃபுல் ரொட்டேட் பண்ணி அடிக்கிற மாதிரி. சரி, மூமெண்ட்லாம் அப்படியே வேறு லெவலில் இருக்கும் பார்க்க. அது வந்து வேகமாக திருப்பணும், பொறுமையாக திருப்பினாக்கா நம்மளுக்கு பின்னாடி பிரச்சனை ஆகிடும். ஓகேவா? ஓகே, இந்த பாருங்க, அப்படியே போய் ஒரு ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து யூட்டர்ன் அடிச்சிட வேண்டியது தான். ஓகே, நான் அந்த கேம் பிளே போட்டு கேம் பிளேனா அது எப்படி அடிக்கிறதுங்கிறது நான் அந்த இதிலே போட்டிருப்பேன். வெறும் பொம்மை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கேன்டா, ஐ சரிப்பட்டு வராது அப்படின்னு இருப்பீங்க. பாருங்கள், நான் அவட்ட சொல்கிறேன் பாருங்கள், ஏறி வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? சப்ஸ்கிரைப், ஒரு லைக், ஒரு ஷேரு. ஷேரு ஓகே, ஷேரு வருமா? சரி பார்த்துக்கலாம். ஒரு லைக்கை தட்டி ஒரு லைக்காவது கொடுத்து விடுங்க. ஓகே, கமெண்ட்டில் ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னா சொல்லுங்கள். அந்த பாருங்கள், ஒரு அது வந்து நான் ஒரே ஏரியா போட்டுக்கிட்டுருக்கேன்னா கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், உங்களுக்கு கடுப்பாக தான் ஆகும். இது வந்து ஒரு பார்ட் 2 போட வேண்டியது, நான் ஒரே வீடியோவில் போட ட்ரை பண்ணேன். ஓகேவா? அந்த பாருங்கள், அழகாக அந்த மூமெண்ட்டு தான் அந்த ஃபஸ்ட்டு ஐ பட்டனு, அதுக்கப்புறம் இப்போ நல்லா புரியும் பாருங்கள், கரெக்டாக உழுது பாருங்கள், வேறு லெவலில். அந்த பாருங்கள், ரொட்டேட் பண்ணும், அதான் ஸ்க்ரீனை வந்து நீங்கள் எல்லாத்தையும் ஜம்ப் பண்ணி முடித்தோன்னா அந்த ரொட்டேட் பண்ணுறது தான் முக்கியம். எனிமி டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணணும். இப்போ பாருங்கள், அடித்தேன்னா பாருங்கள் திருப்பிட்டு ரொட்டேட் பண்ணுறேன். அந்த பாருங்கள், ஸ்க்ரீனை ரொட்டேட் பண்ணணும், சைடில் திருப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ராகு, அடியிலேருந்து ட்ராகு. அதுவும் கிரவுண்ட்லேருந்து தூங்கினாக்கா கொஞ்சம் அதிகமாகவே பெட்டராக இருக்கும். அந்த ஜிக்ஜாக் பொறுத்த வரைக்கும் ஜிக்ஜாக் அது வேறு வாயில் வர மாட்டேங்குது, ஜிஜா ஜிஜாங்குது. ஓகேவா? அந்த மாதிரி ஹெட் ஷாட்னு வந்துருதுங்க, பிளாக் ஸ்டார் ஒயிட்டி, ஓ மை காட், ஈஸ் லிஜெண்டரி ப்ரோ பிளேயர் அப்படின்ட்டுலாம். இது சும்மா, இது வந்து ட்ராக் கிரவுண்ட்லேருந்து ட்ராக் பண்ணுறது அது ஹெட் ஷாட்டு. இப்போ பாருங்கள், இப்போ உழுது பாருங்கள்,
கரெக்டாக எனி எட்டக இருக்கும்போது மட்டும் அந்த எனிமி வந்து ரெட் ஆர்டில் வச்சு ஆட்டிங்க, கிட்டக்க இருந்தாக கிரவுண்ட்லேருந்து தூக்குங்க, அப்போ தான் ஹெட் ஷாட் விழுவுது. ஏன்னா நான் நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்துனேன், அங்கே கன் சுவிட்ச் பண்ணுறது இருக்கு பாருங்க, அதுதான் முக்கியமான விஷயம். அங்கே கடைசியில் அடித்த உடனே கன் சுவிச் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் ஹெட் ஷாட் விழுவ பல பல வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து இந்த ட்ரிக்கு தான் முதல்ல சொன்னேன், கிரவுண்ட்லேருந்து தூக்கணும் அது ஓகேவா. இப்போ பாருங்கள் விழுவும் பாருங்கள், விழுந்துச்சா கரெக்டாக ஹெட் விழுவுது பாருங்கள், வேறு லெவல். இதெல்லாம் பங்கமான ஷாட்டு பாது, என்ன ரொம்ப கஷ்டம் வித்தியா கிராண்ட் ட்ராக் ஃப்ரம் கிரவுண்டு ஓகே. அது தரையிலேருந்து தூக்குனாக்கா அழகாக பஜக்கன்னு விடுவோம், அதை என்னை பார்த்துட்டான் அவன் அடிச்சு அடிக்கே தான் வந்தான், அப்படியே ஒரு ஜிக்ஸாக் போட்டோம்னா அவன் கன்ஃபியூஸ் ஆகிடுவான். அதனால் அப்படியே ஜிக்ஸாக்லாம் போட்டு மஜாவாக ஒரு ஹெட்ஷாட் அடிச்சு விட்டேன். அடுத்து அடுத்து தான் அவனுக்கே தான் வந்துட்டு, என்ன தம்பி நீனே மாட்டுற, சரி விடு நீ தான் மாட்டுற, என்ன பண்ணுறது. ஃபாஸ்ட்லி ஐடென்டிஃபை, அதாவது வேகமாக எனிமையை கண்டுபிடிச்சிட்டு உடனே அந்த ஐ பட்டனே இது கன்னு அப்புறம் ஜம்ப்பு அப்படியே ஸ்க்ரீனு ரொட்டேட்டு எல்லாத்தையும் வந்து விட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இப்படி மூமெண்ட்லாம் அடித்து நவுத்தலாம் எவன் பக்கத்தில் இருந்தாலும். இப்போ பாருங்கள் இப்போ சரி இது இதில் இருக்கேன்னா கிரவுண்ட்லேருந்து தூக்கணும் பாருங்கள், வேறு லெவல். இதுதான் பங்கமான ஷாட்ஸ், இது வந்து மிஸ் ஆகிட்டு. அக்யூரசி முக்கியம்பா, முத முத சொல்ல அதுதான் முக்கியமானது. அங்கே ஹெட்ஷாட் வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் அக்யூரசி முக்கியம். நீங்கள் கண்ண போனால் தூங்கினீங்க வேஸ்ட்டு தான், கன்ஃபார்மாக வேஸ்ட்டு தான். நான் நிறையா தடவை தூக்கி அடி வாங்கியிருக்கேன், அதை பற்றி தான் அதனால தான் சொல்கிறேன் ஓகேவா. இவனுங்க பக்கத்தில் இருக்கும்போது ஹெட் ஷாட் விழுது சாக மாட்டான், என்னென்ன ஏச்சி அடுத்து நீ சாப்பிடா சாப்பிடா செத்துவோ அடுத்து வரான் ஐ கரெக்ட். இது சும்மா அடிச்சாட்டு அதில் நீங்கள் பார்த்துக்காதீங்க, சும்மா தான் போட்டேன். இப்போ வருது பாருங்கள் கரெக்டாக அவன் வந்தோடனே ஒரு இது ட்ராக்கு தான் சஜக்கணும், ஒரு இறை இறக்கணும். இவ்வளோ தான் இந்த ட்ரிக்கு, இதுக்கு மேலே எதுவுமே இல்லை, யாருமே சொல்ல முடியாது இதுக்கப்புறம்லாம் ஓகேவா. நானே இப்போ தான் ஒரு மூணு நாளே கற்றுக்கிட்டேன் இதெல்லாம் ஓகேவா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சரி கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ, பை பை.